அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹ்வுடைய பெயர் அல் ஹயி. அல்லாஹ் வெட்கமுடையவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் இந்த அல்லாஹ்வுடைய தன்மையை பதிவு செய்கிறார்கள். யஅலா இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபு தாவூத், நசாஇ போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கீழாடையை குறைத்து கொண்டு குளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். உடனடியாக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஏறுகிறார்கள், அல்லாஹுவை புகழ்கிறார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹயீயுன் சதீருன் யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர். அல்லாஹுடைய தூதர் உடனடியாக மிம்பரின் மீது ஏறி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹயீயுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், சதீருன், அல்லாஹ் மறைப்பவன், யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர், அல்லாஹ் வெட்கமடைவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். உங்களில் யாராவது குளித்தால் அவர் திரைகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அபூதாவூத் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, சல்மான் அல் ஃபாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக ஸஹீஹான அறிவிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹயீயுன் கரீமுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியமுடையவன், يَسْتَحْيِي مِنْ عَبْدِهِ إِذَا رَفَعَ يَدَيْهِ إِلَيْهِ أَنْ يَرُدَّهُمَا صِفْرًا. الله أكبر. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விடப்படுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தன்னிடத்திலே ஏந்தப்பட்ட கரம் வெறுமையாக கீழே விழுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹயீயுன் கரீமுன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுவது, அல்லாஹுடைய தூதர் உறுதிப்படுத்துவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு வெட்கம் என்ற குணம் உண்டு. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுகள் சொல்லுவார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹயி, அல்லாஹ் வெட்கமுடையவன், அதனால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்தாமல் அதற்கு மேல் அல்லாஹ் திரைகளை போடுகிறான். அதை யாரும் அறிந்து கொண்டு அவனை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஃபஹுவ சித்தீர் வ ஸாஹிபுல் குஃப்ரான், அவன் மறைவை விரும்பக்கூடியவன், மறைப்பவன், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன். நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் தனக்கு உரித்தான தன்மை என்று குர்ஆனில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தன்மை என்று ஹதீஸில் எதையெல்லாம் சொன்னார்களோ, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் அவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அதை எதையும் நீக்க மாட்டோம், அது எப்படி என்று வினா எழுப்ப மாட்டோம், அதற்கு ஒப்பீட்டை செய்ய மாட்டோம், அதற்கு உதாரணங்களை கூற மாட்டோம். அதை ஒப்பிடாமல், உதாரணங்களை கூறாமல், அதை நீக்காமல், அது எப்படி என்று கேள்விகளை கேட்காமல் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அல் ஹயி. எந்த ஒரு அறிவாலும் அதை சிந்திக்க முடியாது, எந்த ஒரு ஆற்றலாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. வலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு உதாரணங்களை சொல்லாதீர்கள். வலா யுஹீதூன பிஹி இல்மா, எந்த அறிவை கொண்டும் அவனை சூழ முடியாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்று அல் ஹயா, வெட்கம். அல்லாஹுடைய கண்ணியம் பொருந்திய, அல்லாஹுடைய கொடையுடைய, அல்லாஹுடைய மிக மகத்தான பண்புகளில் ஒன்று அல் ஹயா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதனால்தான் அவனை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது சூரத்துல் பக்கரா 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வெட்கமடைவதில்லை. எதிலிருந்து? ஒரு கொசுவை உதாரணமாக கூறுவதிலிருந்து. ஏன்? அதை விட சிறுமையில் மேன்மையானது, கொசுவை விட மேன்மையான சிறியதில் அதை உதாரணமாக கூறுவதிலிருந்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் அஹ்சாப் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை கூறுவதற்கு ஒருபோதும் வெட்கமடைவதில்லை அல்லாஹுடைய தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். அபி வாகித் லைஸி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்து சஹாபாக்களுக்கு பாடங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மூன்று மனிதர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த சபைக்கு வருகிறார்கள். ஒருவர் அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார், அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையுடைய கடைசி வரிசையை தேடி கடைசி வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இன்னொருவர் அந்த சபையை புறக்கணித்து சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், அவர்கள் சென்றதற்கு பிறகு அம்மா அஹதுஹுமா, அந்த மூவரில் ஒருவர் ஃபஆவா இலல்லாஹி ஃபஆவாஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வி சபையில் எங்கே இடம் இருக்கிறது என்று தேடி அந்த இடத்திலே வந்து அமர்ந்தாரே, அவரை குறித்து சொன்னார்கள், அவரும் அல்லாஹுவை அரவணைத்து கொண்டான். அல்லாஹும் அவரை அரவணைத்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது மனிதர் ஏன் முன்னால் செல்ல வேண்டும், கடைசி வரிசை போதும் என்று கடைசி வரிசையில் அமர்ந்தாரு. அவரை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய இந்த தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ், அவரும் அல்லாஹுவை கொண்டு வெட்கமடைந்தார், அல்லாஹும் அவரை கொண்டு வெட்கமடைந்து கொண்டான். இன்னொரு மனிதர் அவர் அந்த சபையை புறக்கணித்தார், அல்லாஹும் அவரை புறக்கணித்துக் கொண்டான். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் வெட்கத்தை விரும்பக்கூடியவன், வெட்கம் உடையவர்களையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். யார் இந்த தன்மையை கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தன்மைகளாக கூறக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் செயல்படுத்துமாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏவினால், அதை செயல்படுத்தினால் போதும் அல்லாஹுவை நெருங்கலாம். அல்லாஹ் மன்னிப்பாளன், மன்னிப்பை வழங்கக்கூடியவன். மனிதர்களும் தங்களுக்குள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புவான். யார் இந்த தன்மையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் இரக்கமுடையவன், ரஹீம். மனிதர்களும் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொண்டால் அல்லாஹ்விடத்திலே எளிதாக நெருங்கலாம். அல்லாஹ் வெட்கமுடையக்கூடியவன். மனிதர்களும் இந்த வெட்கத்தின் தன்மையை கடைபிடித்தால் அல்லாஹுவோடு நெருங்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல் ஹயா என்றால் என்ன? அல் ஹயா என்பதும் அல் ஹயாத் என்பதும் அரபி மொழியில் ஒரே வார்த்தையிலிருந்து துவங்கியது. வெட்கம் என்பதும் வாழ்க்கை என்பதும், இந்த இரண்டு சொற்களும் வெட்கம் வாழ்க்கை, அல் ஹயா அல் ஹயாத், இந்த இரண்டும் ஒரே சொல்லிலிருந்து துவங்கியது தான். அதன் அடிப்படையில் சொல்லுவார்கள், யாருடைய கல்பின் வாழ்க்கை நிலையாக இருக்கிறதோ அவர்களுக்கு வெட்கம் நிலையாக இருக்கும். யாருடைய உள்ளம் நோய்பட்டு விடுகிறதோ அவர்களுடைய வெட்கமும் குறைந்துவிடும். யாருடைய கல்ப், யாருடைய உள்ளம் இறந்து விடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வெட்கம் சென்றுவிடும். கல்ப் வாழ்க்கை, உள்ளத்துடைய வாழ்க்கை. உள்ளத்துடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அல் ஹயா, அதை புத்துணர்ச்சி ஆக்கக்கூடியது வெட்கம். இந்த உலகத்தில் யாருடைய வாழ்வில் வெட்கம் இல்லையோ அவர் மையத், அவருடைய உள்ளம் இறந்து விட்ட மையத்திற்கு சமம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெட்கத்துடைய சிறப்புகளை சொல்லுவார்கள். அல் ஈமானு பித்உ வ சபுஊன ஷுஅபா, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஃபஅஃதலுஹா, அதில் மேன்மையானது கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ். ஈமானுடைய மேன்மையான கிளை லா இலாஹா இல்லல்லாஹ். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், அதில் கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் என்று கூறி, உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், கீழானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறி,
ஒன்றை அந்த எழுபதிலிருந்தும் அந்த மேன்மையிலிருந்தும் பிரித்து சொன்னார்கள். வல் ஹயா வெட்கம் என்பது ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய கிளையில் ஒன்று என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் என்றால் அதனுடைய முக்கியத்துவம் இந்த தீனில் எப்படி? ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி தீனின் குலுகன், எல்லா வழிமுறைக்கும் ஒரு குணம் உண்டு. வ குலுகுல் இஸ்லாமி அல் ஹயா, இஸ்லாமுடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு முறை மதீனாவுடைய வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு வெட்கத்தை குறித்த அறிவுரைகளை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை கண்டவுடன் இப்னு உமர் அவர்கள் அவர்களோடு சென்றவர்கள் அவரை தடுக்கிறார்கள், அறிவுரையை நிறுத்து என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹு, அவரை விடு இப்னு உமர், ஃபின்னல் ஹயா மினல் ஈமான். இமாம் புகாரி முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், ஃபின்னல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் உள்ளது. ஹாக்கிம் அவர்கள் தங்களுடைய முஸ்தரக்கில் அறிவிக்கிறார்கள் சஹீஹான அறிவிப்பாக, அல் ஹயாஉ வல் ஈமானு குரனாஉ ஜமீஅன், ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, இரண்டும் நண்பர்கள் போல். ஃபஇதா ருஃபிய அஹதுஹுமா, ஒன்று உயர்த்தப்பட்டால் இன்னொன்று உயரும். ஈமான் உயர்ந்தால் வெட்கம் உயரும். அப்படி என்றால் ஈமான் தாழ்ந்தால் வெட்கம் தாழும். அல்லாஹு அக்பர். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வெட்கத்தை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபு சயீதில் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத்து ஹயாஅன் மினல் அஸ்ராஇ ஃபி ஹுதுரிஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு புதுப்பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் இருந்து, ஒரு புதுப்பெண், ஒரு மணப்பெண் திரைக்கு பின்னால் எப்படி வெட்கமடைவாளோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமடைவார்கள். எதையாவது அவர்கள் வெறுத்தால் அவர்களுடைய முகத்தை கொண்டே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அபு சயீதில் ஹுதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் ஹயா ஓ கிஸ்மான், இதன் அடிப்படையில் வெட்கம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஹயா உன் ஜிபில்லி, யானி ஃபித்ரி, இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது ஈமானோடு சேர்ந்த வெட்கம். இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பி அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டான். அவர்களோ ஷைத்தானுக்கு அடிபணிந்து அந்த மரத்தை நெருங்கினார்கள். அதன் காரணமாக அதில் இருப்பவற்றை புசித்ததால் அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள். உடனடியாக அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இலைத்தலைகளை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது அல் ஹயா உல் ஜிபில்லி, இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம். இது எல்லோருக்கும் இருக்கும். தன் மறை உறுப்பை மறைக்க வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டாத உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம் அதனால்தான். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட தன்னுடைய மறை உறுப்புகளை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட பெண்களிடத்தில் குறைவதை பார்க்கிறோம், ஆண்களிடத்திலும் குறைவதை பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முன்னால் உள்ள நபிமார்களுடைய வார்த்தைகளில் ஒன்று, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஅ மா ஷித், வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள், நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபிமார்கள் சொல்லுவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம். இரண்டாவது அல் ஹயா உல் முக்தசப், அல்ஹயாவுல் ஈமானி, ஈமான் சார்ந்த வெட்கம். அதை பற்றி தான் இன்றைய நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஈமானுக்கும் வெட்கம் உண்டு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் பல ஹதீஸில், ஃபின்னல் ஹயா அமினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒன்று. ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒன்று உயர்ந்தால் இன்னொன்று உயரும், ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்று தாழும். அந்த வெட்கம் என்ன?
அந்த வெட்கத்தில் மேன்மையானது என்ன? அல் ஹயா உமா அல்லாஹ், அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய வெட்கத்தில் மேன்மையானது அது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒருபோதும் தொழுகைகளை விட்டு இருக்க மாட்டோம். அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் எம்முடைய நாவுகள் பொய் சொல்லி இருக்காது, எம்முடைய நாவுகள் புறம் கூறி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய குறைகளை மக்களிடத்தில் கூறி இருக்காது, எம்முடைய நாவுகள் பிறருடைய மானங்களை பற்றி பேசி இருக்காது. ஏன்? எம்முடைய நாவுகள் தவறானதை தவறான வார்த்தைகளை கூறி இருக்காது, எம்முடைய பார்வைகள் அசிங்கங்களை பார்த்திருக்காது, எம்முடைய செவி செவிகள் அல்லாஹ் தடுத்ததை கேட்டிருக்காது. ஏன்? அல்லாஹுவை அறிந்தவர்கள் அவர்கள், அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்தவர்கள்தான் வெட்கத்தோடு நடந்து கொள்வார்கள். ஏன்? அல்லாஹு அர் ரகீப், அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன். அல்லாஹு அல் பசீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அல்லாஹு அஸ் ஸமீஅ், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹுடைய இந்த தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை அஞ்ச மாட்டார்களா? அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார் தனிமையில்? எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு? அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களிலே இருக்கலாம். போர்னோகிராபி, ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம், மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம். அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அசுத்தங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி அசுத்தமான ஆபாசமான அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான். ஒரு கேள்வியை கேட்கிறேன். அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லது கழிவறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான், அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது, அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான், அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான்? ஐயோ, யாரோ வருகிறார்கள் என்று அதை அணைத்துக் கொள்வான். அப்படியா இல்லையா? அதை மூடி விடுவான், அதை மறைத்துக் கொள்வான். பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக. யா அஹி, யா உஹ்தி, இந்த செயலை செய்யக்கூடியவர்களே, என் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில்? அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா அந்த நேரத்தில்? நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியாமலா இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு? அலம் யஅலம், அல்லாஹ் சொல்கிறான், கால தஆலா, அலம் யஅலம் அன் அல்லாஹ யரா, மனிதனை நீ அறியவில்லையா? அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் அறியவில்லையா? அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று. தவறான காட்சியை பார்க்கக்கூடிய அடியானே, உன்னை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன் அல்லாஹ யரா. உன்னுடைய மொபைலில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செக்யூரிட்டியோடும் நீ செய்யக்கூடிய அந்த தவறான உரையாடலை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அலம் யஅலம் பி அன் அல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கவில்லையா? அல்லாஹ் அதை அறியவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் அவனுடைய ஆற்றலை. சூரத்துல் முஜாதலா படித்து பாருங்கள். சூரத்துல் முஜாதலா ஏழாவது வசனத்தை தனிமையில் அமர்ந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த்,
ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إن الله بكل شيء عليم ألم تر أن الله يعلم ما في السماوات وما في الأرض நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் மூன்று பேர் இருந்தால் எத்துணை பேர் எத்துணை பேர் மூன்று பேர் நீங்கள் இருந்தால் நான்காமவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் ஐந்து பேர் இருந்தால் ஆறாமவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறார் சுப்ஹானல்லாஹ் நாளை மறுமையில் நீங்கள் செய்த செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான் முடிக்கிறான் அந்த வசனத்தை இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம் وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها மறைவானவற்றின் எல்லாவற்றின் அறிவையும் அவன் வைத்திருக்கிறான் கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழாது அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல் உள்ளத்திற்கு சொல் ஒரு மரத்திற்கு அருகிலே சென்றால் அதிலிருந்து ஒரு இலையை எடுத்து சொல் இந்த இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்திருக்காது அல்லாஹ்வின் அறிவில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين இருளில் பூமியின் இருளில் புதைந்து கிடக்கின்ற கடு கடுகு விதை வித்து அது உலர்ந்தாலும் காய்ந்தாலும் சரி அதுவும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லாஹ்விற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா அல்லாஹ்விற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா அல்லாஹ்விற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா அல்லாஹு அர் ரகீம் அல்லாஹு அஸ் ஸமீ அல்லாஹு அல் பசீர் அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம் ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார் அல்லாஹ்வுடைய பார்வையை மறுத்தவன் யார் காஃபிர் அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்று எண்ணிதானே கதவுகளை அடைத்து ஜன்னல்களை அடைத்து அவ்வளவுதான் யாரும் பார்க்கவில்லை இப்போது நான் பார்க்கலாம் என்று திறக்கிறாய் அல்லாஹுவை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக ஆக்கிவிடாதே ஆக்கினால் கேள் இந்த நபி மொழியை என் சமூகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள் நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள் யார் அவர்கள் உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள் நாவை கொண்டு பேசுவார்கள் நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வதை போன்று இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள் கியாமுல் லைலை தொழுவான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த மனிதன் நாளை மறுமையில் வருவான் ஆனால் நன்மைகள் திகாமாவுடைய அளவு மலைகள் அளவு இருந்தாலும்
அல்லாஹ் தூசிகளாக அதை பறக்க விட்டு விடுவான். யா அஹி, தூசிகளாக பறக்க விடப்படும். யார் இந்த நஷ்டத்துக்குரியவன், யார் இந்த இழிவுக்குரியவன்? தொழமாட்டானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்வான், வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவான். அதான் சொன்னால் பள்ளிக்கு செல்வான், பேசினால் அல்லாஹுவை பற்றி பேசுவான், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவான். ஆனால் கதவுகள் அடைக்கப்பட்டு யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்றால், வஇதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான் தனிமையில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்ளாத இந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, தூசிகளாக அவனுடைய நன்மைகள் பறக்க வைக்கப்படும். நான் பயமுறுத்தவில்லை, ஆனால் உணர்ந்து பார். உன் தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் சகோதரனுக்கு, நண்பனுக்கு, உன் ஆசிரியருக்கு, உன் வீட்டின் வேலையாளுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை படைத்த ரப்புக்கு நீ கொடுக்கவில்லை? நான் கொடுக்கவில்லை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை நான் அறிந்தால் எப்படி நான் தூங்குவேன் தொழுகாமல்? அப்படி உறங்கி தூங்கிவிட்டால் எழுந்திருக்கும் போது அல்லாஹ் என்னை அவனுடைய கடமையை நிறைவேற்றாதவனாக பார்க்கிறானே என்ற வெட்கத்தால் உருகி அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு இருக்க மாட்டேனா? ஆனால் தொழுகையை விடுவதெல்லாம் இன்று நமக்கு ஏதோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வோடு உண்மையான முறையில் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா அப்படி என்றால், அன் தஹ்ஃபதர் ரஸ வமா வஅ, உன் தலையையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும், உன் வயிற்றையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் பாதுகார். உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு. அல்லாஹ்வின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது, தவறானதை பார்க்காதே. உன் காதை பாதுகார், அல்லாஹ் அனுமதித்ததை தவிர வேறு எதையும் கேட்காமல். உன் நாவை பாதுகார், அல்லாஹ் அனுமதித்ததை தவிர எதையும் பேசாமல். அல்லாஹ்வோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவன் எப்படி பிறருடைய மானத்தை பற்றி பேசுவான், எப்படி பிறருடைய குறைகளை பற்றி பேசுவான்? தன் குறையால் வெட்கி கூடியிருக்க மாட்டான் அவன், தன்னை பார்த்து அழுதிருக்க மாட்டான் அவன். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்தான் அறிந்தவன், அல்லாஹுவை அஞ்சியவர்கள் யார் என்று. நாவை பாதுகாருங்கள், வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும், கற்பை பாதுகாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷபாப், வாலிபர்களை கேளுங்கள், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும், இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு, ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள், யார் பாவம் செய்யும் போது அல்லாஹுவை பயப்படவில்லையோ நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும் போதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெட்கமடைவதில்லை. பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹோடு கடைபிடிக்கவில்லையோ அவரை தண்டிக்கும் போதும் நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை. யார் பாவம் செய்யும் போது அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும் அவனை மன்னிக்கும் போதும் நடந்து கொள்வாள் என்று. பாருங்கள், சில வரலாறுகளை படிப்போம். அவர்களிடத்தில் இருந்த இந்த குணம் எமக்கு பாடம், எனக்கு பாடம், உங்களுக்கு பாடம். சூரா யூசுப் 23வது வசனம் யாரை குறித்து பேசுகிறது? இந்த வசனம் யாரை குறித்து? சூரா யூசுப் பேசும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை குறித்து. அல்லாஹ் சொல்கிறான்,
وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله. سبحان الله. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண் தவறான ஆசை கொண்டு அழைக்கிறார்கள் என்னோடு வந்து இணைந்து கொள் தவறான செயலை செய் என்று. தான் தன்னை வளர்த்தெடுத்த ஒரு பெண், தாயுடைய அந்தஸ்தில் மதிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கிறார்கள். எல்லா வாய்ப்புகளும் உண்டு யூசுப்பிற்கு அந்த செயலை செய்வதற்கு, யாரும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வந்த முதல் பயத்தை வெளிப்படுத்தினார்கள். கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பாளாக பெண்ணே சொன்னார்கள். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் உன்னுடைய கணவர் எனக்கு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறார். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்தான் மனிதர்களிடத்திலும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம் அது. உன் கணவர் என்னை அழகிய இடத்தில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய இந்த தன்மைக்கு, நன்மை செய்யக்கூடிய அடியார்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு மனிதன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் என்று, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், ஒருபோதும் அந்த செயலை நான் செய்ய முடியாது என்று யார் சொல்லுவாரோ இவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிஷுடைய நிழலை அளிப்பான் என்று சொன்னார்கள். இன்னொரு நிகழ்வை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுடைய மஸ்ஜித், சஹாபாக்கள் சூழ, பெரும் சஹாபாக்கள் சூழ, அந்த சபை சூழப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், ரழியல்லாஹு அன்ஹுமா, மூத்த நபித்தோழர்கள். யா அல்லாஹ், இந்த சபையை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக அதில் அமர்வதற்கு. சஹாபாக்கள் சூழ, அல்லாஹுடைய தூதர் பறவைகள் தலையில் உட்கார்ந்திருப்பதை போல் ரசூலுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபை. அந்த நேரத்திலே ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் அந்த சபைக்குள்ளே வருகிறார்கள். கண்ணியத்தோடு, அந்த கண்ணியம் உள்ளவருக்கு கண்ணியத்தை செலுத்தியதோடு உள்ளே வருகிறார்கள். யார் அந்த பெண் என்று எல்லா சஹாபாக்களும் திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபிய பெண் ஒரு செயலை, ஒரு சொல்லை கூற வந்திருக்கிறார்கள். அதை கூறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவர் பயப்படவில்லை. அவர்கள் மீது உள்ள பயம் எதுவும் இல்லை, அவர்கள் மீது உள்ள வெட்கம் எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்த அந்த ஹிஜாப் அணிந்த அந்த பெண் கண்ணியத்தோடு அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்த பெண் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். நான் எதையும் செவிமடுக்கவில்லை என்பதை போல். ஆம், அந்த பெண் தான் செய்த செயலை சொல்கிறார்கள். அந்த பெண் அறிவாள். அந்த செயலுக்குரிய தண்டனை அல்லாஹுடைய தீனில் தான் கொலை செய்யப்படுவேன் என்று. ஆம், தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதை செவிமடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மாஇஸை நீங்கள் துரத்தியது போல் என்னையும் விரட்டி விடலாம் இப்படி சொன்னவுடன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன், நான் கருவுற்றிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, வயிற்றில் குழந்தை இருக்கிறது. அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி
கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர். மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காஃபிர்கள் கூட இரக்கம் காட்டக்கூடியவர். இப்படி ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி இரக்கம் காட்டாமல் இருப்பார்கள்? சொன்னார்கள், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா? ஆம், 9 மாதங்கள் கழிகிறது. குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அருளின் நபி, குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள்? பால் குடி மரக்கடித்ததற்கு பிறகுவா? 2 ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது, உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். வெட்கி தலைகுனிவோம் இந்த பெண்ணுடைய தக்குவாவிற்கு முன்னால், வெட்கி தலைகுனிவோம் அல்லாவிற்கு முன்னால், இந்த பெண்ணுடைய அச்சத்திற்கு முன்னால். 9 மாதங்கள் கழிகிறது, 2 ஆண்டுகள் ஓடுகிறது, அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை. யாரும் அந்த பெண்ணுக்கு சாட்சி சொல்லவில்லை தண்டனையை கொடுப்பதற்கு. விரும்பினால் மறைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டிருக்கலாம். அந்த பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டிய அச்சம், யாரும் இந்த குற்றத்தை பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பின் பார்வைக்கு முன்னால் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்துவிட்டேன், இந்த வெட்கம் என்னை வாழவிடாது, இதற்குரிய தண்டனையை பெற்று நாளை மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் நிற்கும் போது சுத்தமான பெண்ணாக நிற்க வேண்டும் என்ற பயம், ரசூலுல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறார்கள். உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுகை நடத்தும் போது தடுத்தார்கள். உபச்சாரம் செய்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரே, உமரே, அந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் நிரம்பிவிடும் உமரே என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குர்ஆனில், சூரா ஆல் இம்ரானுடைய 135வது வசனம், والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله. சொர்க்கவாதிகளின் பண்பை பற்றி சொல்கிறான், மானக்கேடான விஷயங்களை செய்வார்கள், தங்களுக்கு தாங்களே அநீதம் அழைப்பார்கள். ஆம், ஒரு கால் செய்துவிடலாம், மனிதர்கள் தான் எல்லோரும், செய்தால் செய்து முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்தை தடுக்கக்கூடியது யாரும் பார்த்து விட்டார்களா என்ற பயம் அல்ல, தக்கருல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு, தக்கருல்லாஹ், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், ஓடி வருவான், யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று. ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர உன்னுடைய பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் நிபந்தனை, வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமு, அறிந்த நிலையில் அதே செயலில் தொடர்ந்து இருக்க மாட்டான். அல்லாஹுடைய அன்பை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய பார்வையை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள் அடியாடு, அல்லாஹுடைய வெட்க குணத்தை உணர்ந்து கொள்ளடியாடு. நிறுத்துங்கள் பாவங்களே, தொடராதே. உன்னை அசிங்கமான செயலை செய்வதற்கு எது தூண்டுகிறது? தூக்கி எறியதை, உன் மொபைல் போனா நிறுத்திக்கொள்ளதை, உன் அறையா திறந்து வை கதவை, உன் நண்பர்களா துண்டித்து விடு அந்த உறவை, நீ பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாக்களா நிறுத்திக்கொள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு பெண்ணுடைய நிகழ்வை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு, தங்களோடு இருந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அங்கிருந்த தோழர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டிய சொர்க்கத்தின் பெண் அவர்கள், ஆம், இதோ அந்த கருப்பு நிறத்து பெண் தான். என்ன செய்தார்கள் அவர்கள், என்ன செய்தார்கள் அந்த பெண் சொர்க்கம் செல்லுவதற்கு? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது,
அதை குணப்படுத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அந்த நோய் வந்தால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. நான் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி என்னை அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு இரண்டு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்தால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம் என்று உள்ளத்தில் கை வைத்து யோசித்து பாருங்கள். பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தருவான். இந்த நோயை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். நான் குணப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன், அல்லாஹ் குணப்படுத்துவான். என்ன சொல்லியிருப்பார்கள் இந்த பெண்? யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்துக் கொள்கிறேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோய் கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் முஸ்லிம் பெண்களை காது கொடுத்து கேளுங்கள், ஆனால் எனக்கு இந்த நோய் வரும்போது என்னுடைய இயற்கையான ஆடையை மீது நான் மறைத்திருக்கக்கூடிய அந்த ஆடை விலகி விடுகிறது மக்களுடைய பார்வைக்கு முன்னால், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால் அதிலிருந்து மட்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். இந்த பெண் கூறியது எதை? இன்றைய நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை வெளிப்படுத்துகிறார்களோ, ஹிஜாப் என்று, ஆடை என்று, நானும் மறைத்திருக்கிறேன் என்று, அதை இன்றைய நம்முடைய முஸ்லிம் பெண்கள் எதை இன்ஸ்டாகிராமில், அல்லது பெண்கள் எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நான் ஒரு கவர்ச்சி பொருள், என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி நிற்கிறார்களோ, என் உடம்பு கவர்ச்சி, இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்களோ, அதை வெளிப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஆடைகள் ஹிஜாபில் இருந்து, அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கே இந்த வெட்க குணம் எம்முடைய பெண்களிடத்தில்? ஹிஜாப் ஹலால், அது இல்லாமல் இருப்பது ஹராம், அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை தருவான் என்று எச்சரிக்கவில்லை. இந்த செய்திகளை உள்ளத்திலே ஏந்தி பாருங்கள். இவர்கள் மூமினான பெண்கள், மூமினான ஈமானுடைய வெட்கத்தை சுமந்த பெண்கள். இந்த உலகம் வெட்கத்திற்கு ஆயிரம் விளக்கம் சொல்லட்டும், என் ஆடை, என் உரிமை, இது என் உரிமை, அது யார் நீ கேள்வி கேட்பதற்கு என்றெல்லாம் சொல்லட்டும், ஆனால் ஈமானிய பெண் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் நான் இயற்கையான ஆடையில் இருப்பேன், என் வீடு அது. அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், என் தந்தை, அதே ஆடையில் இருப்பேன். நபியின் மனைவி சித்தீக்கின் மகள் சொல்கிறார்கள், உமர் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர் எனக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல, உமர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் என் ஆடைகளை நான் மூடிக்கொள்வேன் என் மீது. ஏன் உமர் உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால், உமரோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால், உமர் மையித், உமர் இறந்து விட்டார், அந்த இறந்து விட்ட ஜனாசாவோடு நான் நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால் நம் கல்புகள் இறந்து விட்டது. கண்ணியத்துக்குரியவர்கள், நம் கல்புகள் இறந்து விட்டது என்று அஸ்மா பின் அபிபக்கர் அதே சித்தீக்கின் மகள் சொன்னார்கள், இறக்கக்கூடிய தருவாயில் காலை நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை எடுத்துச் செல்லாதீர்கள், கஃபன் துணியை போடுவீர்கள், எந்த ஆடையும் இல்லாமல், என் அங்கங்கள் ஒருவேளை வெளிப்பட்டு தெரிந்து விடலாம், அதனால் இரவுடைய நேரத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களுடைய ஜனாசா பல கஃபனோடு எடுத்து செல்லப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஹயா, இறந்ததற்கு பிறகும் என் உடல் அங்கங்களை எனக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எந்த முஸ்லிம் பெண்ணுடைய உள்ளத்தை ஆட்டுகிறது. அல்லாஹ் கொடுத்த பெரிய வாய்ப்பு முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆடையாக அணிவது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு
பள்ளிப்படு பருவத்தை படிக்கக்கூடிய ஒரு பெண். பிரான்சில் ஹிஜாப் தடை செய்யப்படுகிறது. ஹிஜாபை கொண்டு நீங்கள் மறைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுடைய தலைகளை என்று. பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் இல்லாமல் செல்ல வேண்டும் அந்த பெண். வேறு வழி இல்லை, தலையை மழித்துக் கொள்கிறாள். அது கூடுமா கூடாதா, இப்படிப்பட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெண் செய்தது சரியா என்ற ஃபிக்குடைய சட்டங்களை நான் பேச வரவில்லை. அந்த பெண் சொன்ன வார்த்தை, என்னை எல்லோரும் கேலி செய்வார்கள், கேலி செய்தார்கள், ஆனால் இவர்களுடைய பார்வைக்கு முன்னால் அழகில்லாமல் என் ரப்புடைய பார்வைக்கு முன்னால் அழகோடு இருப்பது எனக்கு மேல் என்றார்கள். இன்றைய காலத்திலும் அப்படிப்பட்ட பெண்கள் வாழத்தான் செய்கிறார்கள். குறை கூறிவிட முடியாது. தன்னுடைய கற்பை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய நாணத்தை, தன்னுடைய வெட்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மூமினான பெண்களும் ஏராளம் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் என் சமூகத்தை மேலும் மேன்மைப்படுத்துவானாக. சுப்ஹானல்லாஹ். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள். அல் ஹயா, இப்னு கய்யிம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், அல் ஹயா என்றால் மல்லா யஹிம்மஹு அல் ஹலால் வல் ஹராம். யார் ஹராமிற்கும் ஹலாலிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவரிடத்தில் ஹயா இல்லை, வெட்கமில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு அறிஞருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா, மிக மூத்த அறிஞர்களில் ஒருவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், அவர்களுக்கு முன்னால் ஒருவர் ஒரு கவிதையை பாடுகிறார். இதா மா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி وتخفي الذنب من غيري وبالعصيان تأتيني. الله أكبر. إذا ما قال ربي أما استحييت تعصيني وتخفي الذنب من غيري وبالعصيان تأتيني. الله என்னிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவேன், ஏன் என்னத்தோ என்னோடு பாவம் செய்யும் போது வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று கேட்டால், மனிதர்களுடைய பார்வையிலிருந்து உன்னுடைய பாவத்தை மறைத்து அதே பாவத்தை நடத்திலே கொண்டு வந்திருக்கிறாயே என்று அல்லாஹ் கேட்டால், இதா மா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி, என்ன சொல்லுவாய்? இப்னு அஹ்மத் பின் ஹம்பல் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், மீண்டும் சொல், மீண்டும் சொல் என்று கூறி அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீஸை எம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக மீண்டும் கூறி முடிக்கிறேன். இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹயீயுன் கரீமுன். அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் கண்ணியம் பொருந்தியவன். அவனிடத்தில் ஏந்தப்பட்ட கரம் எதுவும் கொடுக்கப்படாமல் அவன் அந்த அடியான் கீழே போடும்போது அல்லாஹ் வெட்கமடைகிறான். எல்லையற்ற பாவங்களை செய்திருக்கிறேன், என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், துனூபு கசீர், என் பாவங்கள் ஏராளம், என் ரப்புக்கு முன்னால் வெட்கத்தால் குனிந்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பாளா? நான் ஷிர்க் வைத்தேன், மன்னிப்பை வேண்ட விரும்புகிறேன், அல்லாஹ் மன்னிப்பானா? நான் ஜினா செய்தேன், அசிங்கமான செயல்களை செய்தேன், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து அவனுக்கு முன்னால் வெட்கத்தால் தலை குனிந்து நிற்கிறேன், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவானா? யாரும் என்னை மன்னித்து விடு என்று அந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் கரமேந்தினால் உன் கரம் கீழே விழும்போது உன்னை மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கமடைகிறான், அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மகத்துவம் பொருந்தி அவன் மன்னிப்பதில், இரக்கம் காட்டுவதில் அவன் மேன்மையானவன். இன்னல்லாஹ் ஹய்யுன், உன் தேவைகளை கேள், அது கொடுக்கப்படாமல் உன்னுடைய கரம் கீழே விழுந்தால் அல்லாஹ் வெட்கப்படுகிறான். ஒன்று கொடுப்பான் அல்லது அதற்கு பதிலாக அது உனக்கு சிறந்ததில்லை என்றால் அதற்கு ஏற்றால் போல் வரக்கூடிய சோதனைகளை நீக்குவான் அல்லது மறுமையில் நன்மைகளை தருவான்.
இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், வெறுமையாக யாருடைய கரமும் கீழே விழாது. அல்லாஹ் தக்கனத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை அறிய அறிய எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும். அல்லாஹு அல்லாஹு அல் ஹயி, அல்லாஹ் வெட்க முடியவன், அல்லாஹ் வெட்க முடியவன். அவனுக்கு முன்னால் நாணத்தோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தொழுகை இழந்தா இழந்து விட்டால் வெட்கத்தால் தலைகுனி, பாவங்களை செய்தால் வெட்கத்தால் தலைகுனி. ذكر الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. الله وهي தவிர எம்முடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, எம்முடைய சிரமங்களை எல்லாம் நீக்குவானாக, எம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய காலத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எமக்கு விடுதலை அளிப்பானாக. எல்லாம் அல்லாஹுடைய நிலவின் அடிப்படையில், அல்லாஹுடைய முடிவின் அடிப்படையில் நடப்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செயலை என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். ஜஸாகுமுல்லாஹு ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹுடைய இன்னொரு தன்மையோடு, அல்லாஹுடைய இன்னொரு பெயரோடு உங்களை சந்திக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கல்வியையும் அதனுடைய தெளிவையும் அதை விளக்குவதற்குரிய ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.